இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். வணக்கம், வெல்கம் டு வணக்கம் நெய்வேலி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். சாக்லேட் பர்ஃபி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த சாக்லேட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாக்லேட் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள் 200 கிராம் பால் பவுடர், 200 கிராம் சர்க்கரை, 100 கிராம் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கொஞ்சம் பிஸ்தா பாதாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவை. சாக்லேட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இந்த பால் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் ஒன்றா சேர்த்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பால் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா சளிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம சாக்லேட் பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இந்த 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நாம் இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துச்சு பாருங்கள், கம்பி பதம் அப்படியே கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பட்டரை இதில் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூடவே நம்ம கலந்து வச்சிருக்கிற பொடியை இப்படி கலந்துடலாம். இப்படியே எல்லா பால் பவுடரும் கொக்கோ பவுடர் கலவையே இது கூட சேர்ந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா திரண்டு வரும்போது நம்ம பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு கொட்டிடலாம். இப்போ நல்லா பதமாக வந்துருச்சு, நம்ம இறக்கி கொட்ட வேண்டியது தான். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் இந்த நட்ஸ் எல்லாம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு லேசாக இந்த ஸ்பூனால் அப்படியே அமைக்க விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம சாக்லேட் நல்லா சாக்லேட் பர்ஃபி ஆறிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.